வணக்கம். இப்போ நாம ஜூன் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைம் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம டாபிக் வைஸ் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸ்டார்டிங் வித் அவார்ட்ஸ், அதுக்கப்புறமா நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், பேங்கிங் அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக அவார்ட்ஸ் பற்றின ஒரு சில விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவதாக போலண்டை சேர்ந்த ஆடம் ஜகஜெவ்ஸ்கை, இவருக்கு வந்து ஒரு முக்கியமான அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜியஸ் பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்டோரியஸ் அவார்டு. இதை வந்து லிட்ரேச்சருக்காக இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டிலே இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவருக்கு வந்து அவருடைய அந்த போயட்ரி அந்த ஒர்க்காக இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா நம்மளுடைய யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் ஜேபி நட்டா, இவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரெகனைசேஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா WHO-னுடைய டைரக்டர் ஜெனரல் இந்த அவார்டை வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு எதுக்காக இவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் டொபாக்கோ கண்ட்ரோல், இது சம்மந்தமாக இவருடைய எஃபர்ட்ஸ்க்காக இந்த அவார்டு வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா கலிங்கா லிட்ரரி அவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் வந்து இது ஒரு 3 பேருக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பாப்புலரான ரைட்டர் ஆனந்த் நீலகண்டன், அதே மாதிரி ஒடியாவுடைய போயட் ஹரப்பிரசாத் தாஸ், அதே மாதிரி இன்னொரு ஆத்தர் பரமிதா சம்பதி சத்பதி, இவருக்கு வந்து இவங்க 3 பேருக்கும் இந்த கலிங்கா லிட்ரரி அவார்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பிரைம் மினிஸ்டர்ஸ் யோகா அவார்டு 2017 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரியான ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ரமாமணி அய்யங்கார் மெமோரியல் யோகா இன்ஸ்டியூட், இது வந்து புனேயில் இருக்கு, இவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே அதை தொடர்ந்து இந்த அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பீட்டா அவார்ட்ஸ் 2017 வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அவார்டை இந்த டைம் வந்து ஆக்ட்ரஸ் சோனம் கபூர் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததா இந்தியாவை சேர்ந்த ஆன்டி ஹங்கர் ஆக்டிவிஸ்ட் அங்கித் குவாட்ரா, இவருக்கு வந்து குவின்ஸ் யங் லீடர்ஸ் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவார்டை குவின் எலிசபெத் 2 பக்கிங்ஹாம் பேலஸ்ல நடந்த ஒரு செரிமனியில் இந்த அவார்டு வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஃபெமினா மிஸ் இந்தியா வேர்ல்ட் 2017 இந்த க்ரௌன் வந்து இப்போ ரீசெண்டாக மனுஷி செல்லர் அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்திய வம்சாவளியை சேர்ந்த அர்ணவ் சர்மா, இவர் இப்போ ரீசெண்டாக ரொம்ப பாப்புலரான மென்சா ஐக்யூ டெஸ்ட்ல வின் பண்ணியிருக்காரு. இவருடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 162 அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் இவர் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட், அதாவது வெல் நோன் ஃபிசிசிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங், இவங்களெல்லாம் விடவும் இவரோட ஸ்கோர் அதிகம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ரீசெண்டாக நடந்த இன்டர்நேஷ்னல் நியூஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதா அமெரிக்காவினுடைய நாசா இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்பேஸ் ஒரு மிஷனுக்கு அவங்களுடைய பேர் மாற்றம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது சோலார் ப்ரோ ப்ளஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்ட்டு இருந்ததை இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கர் சோலார் ப்ரோ அப்படின்ட்டு நேம் மாற்றிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் யூஜின் பார்க்கர் அவரை ஹானர் பண்ணுற விதத்தில் இந்த பெயர் மாற்றம் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த பார்க்கர் சோலார் ப்ரோ பற்றி சொல்லணுன்னா இதை வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு க்ளோஸாக சன்னை போயிட்டு, அதாவது சூரியனை போயிட்டு ஆராயறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இது. இது வந்து நாசா வந்து 2018 இதை வந்து விண்ணில் ஏவ போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கான பெயர் மாற்றம் வந்து இப்போ வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து June 1 அன்னைக்கு அனுசரிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பெரன் அண்ட் லூதியன் அப்படின்ற ஒரு புக்கை இப்போ ரீசெண்டாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அதனுடைய ஆத்தர் ஜான் ரொனால்டு ரியோல் டோல்கியன் இதை வந்து எழுதியிருக்காரு. அதாவது இவர் வந்து JRR டோல்கியன் அப்படின்ட்டும் இவரோட நேம் சொல்லலாம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது எழுதி 100 இயர்ஸ் கழித்து இப்போ தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க.
அடுத்ததா ரொம்ப ஃபேமஸான பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட், இதுல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி இதுலேருந்து வித்ரா பண்ண போகிறத அறிவிச்சிருக்காரு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த பாரிஸ் அந்த கிளைமேட் சேஞ்ச் அதில் போடப்பட்ட ஒரு சில ஒப்பந்தங்கள் அமெரிக்காவினுடைய வளர்ச்சியை பாதிக்குது அப்படின்ட்டு அதை தொடர்ந்து இந்த மாதிரி இந்த பாரிஸ் பேக்ட்லேருந்து அமெரிக்கா வெளியே வந்திருக்கிறதா டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு. அடுத்ததா இந்தியன் அமெரிக்கன் அமுல் டப்பர் இப்போ ரீசெண்டாக US Court of Appeals-ல ஒன் ஆஃப் தி ஜட்ஜா வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இதை வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காரு. அடுத்ததா அயர்லாண்டினுடைய நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரா இந்தியன் ஆரிஜின் பர்சனான லியோ வரத்கர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த எண்டா கென்னி அப்படின்றவரை தொடர்ந்து லியோ வரத்கர் வந்து இந்த ஒரு போஸ்டிங்க்கு இவர் வந்து வந்திருக்காரு. அடுத்ததா ஜூன் 5 வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டேவா அனுசரிக்கப்படுது. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா கனெக்டிங் பீப்புள் டு நேச்சர். அடுத்ததா டென்மார்க்ல இப்ப ரீசெண்டா ஆல்மோஸ்ட் 334 இயர்ஸ் ஓல்டு பிளாஸ்பமி லா இதை வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதை வந்து நடைமுறையில இருந்து இதை வந்து அகற்றியிருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்பமி லான்றது ஜென்ரலாக இப்போ இருக்கிற அந்த ஹோலி புக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ரிலீஜியஸான ஹோலி புக்ஸ் பைபிள் குரான் மாதிரியான இந்த ஹோலி புக்ஸை அவமானப்படுத்துறவங்க மேலே போடுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த பிளாஸ்பமி லான்றது. அவங்க தண்டிக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த லாவில் இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 80 இயர்ஸில் இந்த மாதிரி எந்த விதமான ஈவெண்ட்டும் அந்தளவுக்கு இல்லை, இந்த மாதிரி ஈவெண்ட் நடந்தது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத தொடர்ந்து இந்த மாதிரியான லா இனிமேல் டென்மார்க்கில் தேவையில்லை அப்படின்றதுக்காக இந்த 334 இயர் இந்த பிளாஸ்பமி லாவை வந்து டென்மார்க் கவர்மெண்ட் வந்து எடுக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா சவுதி அரேபியா யுஏஇ ஈஜிப்ட் ஏமன் அண்ட் பஹ்ரைன் உட்பட 5 நாடுங்க கத்தார் கூட இருந்த அந்த அவங்களுடைய அந்த டிப்ளமேட்டிக் டைஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கத்தார் வந்து ஐசிஸ் தீவிரவாதிகளுக்கு மறைமுகமாக உதவி செய்கிறாங்க அப்படின்றதுக்காக அதை வார்ன் பண்ணுற விதத்தில் அவங்களுடைய எல்லா தொடர்பையும் இந்த கத்தார் கூட வந்து இவங்க வந்து கட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் இருக்கிற அந்த செக்யூரிட்டி கவுன்சில் அதில் இப்போ ரீசெண்டாக ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து புதுசாக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் பொலிவியா எத்தியோப்பியா அண்ட் கஜகஸ்தான் இவங்க வந்து அதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெம்பராக வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதோட மெம்பர்ஸாக அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்கு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா நேபாளினுடைய புது பிரைம் மினிஸ்டராக ஷேர் பகதூர் தியூபே வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அடுத்ததா வேர்ல்டு ஓஷன் டே June 8 அன்னைக்கு அனுசரிக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஓஷன்ஸ் ஆர் ஃபியூச்சர். அடுத்ததா ஹூ ஹாஸ் சீன் த வின் அப்படின்ற புக்கு, இதை எழுதினவர் W.O. மிட்சல். இதை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து 1947 இது வந்து நியூஸில் வந்திருந்துச்சு. இதை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்தியா அண்ட் தென் யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் சவுத் கோஆபரேஷன்ஸ் South கோஆபரேஷன் அப்படின்ற இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ஃபண்டு வந்து டெவலப் பண்ண போகிறத அறிவிச்சிருக்காங்க. இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் முக்கியமாக டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் ஃபண்ட் செட்டப் பண்ண போகிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து வேர்ல்டு ஓஷன் டே அந்த செரிமனியில் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்தியா இப்போ ரீசெண்டாக
ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல இந்தியா வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ இதன் மூலிமா இருக்கிற அந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ் மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கான அந்த செக்யூரிட்டியும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த கண்ட்ரிஸ் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறதா இந்த ஈவெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இங்கிலாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் தெரேசா மே ரீசெண்டாக அவங்களுடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டராக டேமியன் கிரீன் இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் உலகம் முழுக்க ஜூன் 12 அன்னைக்கு அனுசரிக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன் கான்ஃபிளிக்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ப்ரொடெக்ட் சில்ட்ரன் ஃப்ரம் சைல்டு லேபர். அடுத்ததா பனாமா இப்ப ரீசெண்டா அவங்க தைவான் கூட இருந்த அந்த டிப்ளமேட்டிக் டைஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தைவான்றது ஆல்மோஸ்ட் வந்து சைனீஸ் கவர்மெண்ட் கீழே இருக்கிற ஒன் ஆஃப் தி கண்ட்ரி தான் அது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பனாமாவுக்கு பார்த்தீங்கன்னா சைனா கூட அவங்களுடைய டைரக்ட் ஒரு டிப்ளமேட்டிக் டை இருக்குது. ஸோ அதனால் இவங்க கூட மட்டும் தனியாக தேவையில்லை அப்படின்றதுனால இப்போ தைவான் கூட இருந்தால் அவங்களோட அந்த டைஸை வந்து இப்போ கட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நாசாவுடைய பப்ளிக் சர்வீஸ் மெடல் இப்போ ரீசெண்டாக மைக்கேல் ஏ ஹர்னுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து இந்த காமெட் இருக்கு இல்லையா அந்த எரிக்கல் சம்பந்தமான அந்த துறையில் ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் இவர். ஸோ அதை ரெகக்னைஸ் பண்ணுற விதத்தில் போஸ்டுமஸாக அதாவது இவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு மெடல் வந்து இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா வேர்ல்டு டெட் டோனர்ஸ் டே உலகம் முழுக்க 14th of June அன்னைக்கு அனுசரிக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிவ் பிளட் கிவ் நவ் முதலாவதா விஜய பேங்க் நாடு முழுக்க 100 டிஜிட்டல் வில்லேஜஸ் டெவலப் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் வில்லேஜஸ் எதுக்காக டெவலப் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரூரல் பாப்புலேஷன் அங்க இருக்கிற மக்களுக்கு இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் போய் சேரணும் முக்கியமா டிஜிட்டல் பேங்கிங் சர்வீசஸ் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த டிஜிட்டல் வில்லேஜஸ் டெவலப் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த டிஜிட்டல் வில்லேஜஸில் முக்கியமான விஷயங்களை இன்டர்நெட் சர்வீஸ் வைஃபை கனெக்டிவிட்டி மொபைல் பேமெண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸு அதேமாதிரி ஏடிஎம்ஸ் முதலான முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இடம்பெற போகிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்தியா வேர்ல்ட் பேங்க் கிட்ட 39.2 million USD லோன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோம். இது முக்கியமாக அசாம்னுடைய சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீஸ் டெலிவரி ப்ராஜெக்டுக்காக இந்த லோன் அக்ரிமெண்ட் வாங்கியிருக்கிறதா இந்தியா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து வேர்ல்ட் பேங்கினுடைய IBRD அதாவது இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த லோன் அக்ரிமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்தியா ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு $318 million லைன் ஆஃப் கிரெடிட் அக்ரிமெண்ட் இது. இதை வந்து ஸ்ரீலங்கன் ரயில்வேஸ் அதனுடைய டெவலப்மெண்ட்காக இந்த லைன் ஆஃப் கிரெடிட் இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. லைன் ஆஃப் கிரெடிட் ஜென்ரலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது 318 million வரைக்கும் ஸ்ரீலங்கா எப்போ நினைச்சாலும் இந்தியா கிட்ட இருந்து கடன் வாங்கிக்க முடியும். பார்ஷியலாகவும் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த கடனை வாங்கிக்கிறது லைன் ஆஃப் கிரெடிட்ன்றது. ஸோ இதை ஒரு அக்ரிமெண்ட்டாக நம்மளுடைய இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீலங்கா போராட்ச இதை வந்து சைன் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய செகண்ட் பை மந்த்லி மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்மளுடைய RBI கவர்னர் உர்ஜித் பட்டேல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயங்கள் ரெப்போ ரேட் அதாவது ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சொல்லப்படுற பேங்க் RBI கிட்டேருந்து கடன் வாங்குற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இதை வந்து சேஞ்ச் பண்ணாமல் 6.25%லேயே வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ அதாவது RBI பேங்க்ஸ் கிட்டேருந்து கடன் வாங்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது RBIக்கு பணம் தேவை அப்படின்றதுனால இல்லை பேங்க் கிட்ட இருக்க அந்த எக்ஸஸ் அமௌண்ட் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக வாங்குற அதுக்காக கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.0%ல இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதேமாரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதாவது ஒவ்வொரு பேங்க்கும் RBI கிட்ட மெயின்டைன் பண்ணுற ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் அதை வந்து எப்பவும் போல 4%லேயே வச்சுருக்காங்க. அதே மாதிரி அடுத்ததா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அதாவது ஓவர் நைட்டில் பேங்க்ஸுக்கு தேவைப்படுற இந்த அமௌண்ட்ஸ் அதை வந்து உடனடி தேவைக்காக கடன் வாங்குறது இது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டின்றது. ஸோ இதை வந்து
அதே மாதிரி பேங்க் ரேட், இதுவும் ஆர்பிஐ கிட்ட இருந்து பேங்க்ஸ் கடன் வாங்குற இன்ட்ரெஸ்ட் ரேட். இது எந்த விதமான ஒரு அடமானமோ வைக்காம வாங்குறது, அதனால இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கூட இருக்கும். அதாவது இந்த எம்எஸ்எஃப் அண்ட் தென் பேங்க் ரேட் இது ரெண்டும் சேர்த்து 6.5% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா ஸ்டாச்சுடரி லிக்விடேட்டட் ரேஷியோ, அதாவது ஒவ்வொரு பேங்க்கும் அவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் அசட், அதாவது அந்த அசட்ன்றது ஒரு கோல்டாவோ ஒரு கரன்சியாவோ அல்லது கவர்மெண்ட் பாண்டாவோ, முக்கியமான விஷயம் அது ஈஸியா கன்வெர்ட் பண்ணக்கூடியதா, மணியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்கும் வச்சு மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை வந்து 20.5% இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா நம்மளுடைய இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா IRDAI ரீசெண்டா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஹாரா இந்தியா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுடைய அந்த மேனேஜ்மெண்ட்டை இவங்களே வந்து டேக் ஓவர் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து அவங்களுடைய சஹாரா இந்தியா அவங்களுடைய ஹெட் சுப்ரதா ராய் கிட்ட இருந்து இந்த மேனேஜ்மெண்ட் மொத்தத்தையும் வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஃபங்க்ஷனிங் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை, அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு அவங்க ஜென்யூனா அவங்களுடைய சர்வீஸ் கூட போய் சேர்க்கல அப்படின்றதுக்காக இந்த மொத்தம் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இந்த கம்பெனியும் டேக் ஓவர் பண்றதா IRDAI வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஆர்பிஐ இப்போ ரீசெண்டா ஒரு 12 அக்கௌண்ட்ஸை வந்து ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற வராக்கடன், அதாவது பேட் லோன்ஸ் சொல்லப்படுற இந்த வராக்கடன், மொத்த வராக்கடல 25% இதுதான் வந்து இருக்கு. இந்த 12 அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிற இந்த அமௌண்ட் தான் ஆல்மோஸ்ட் இருக்கிற டோட்டல் அந்த பேட் லோன்ஸ் 25% இருக்கு அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருக்கிற இந்த பணத்தை எப்படியாவது வசூலிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அடுத்ததா யூரோப்பியன் யூனியன் இப்போ ரீசெண்டாக 25 million euros வந்து கொடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்தியன் கவர்மெண்ட்காக இது வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து நம்மளுடைய சர்வ சிக்ஷா அபியான், எல்லோருக்கும் கல்வி, அதே மாதிரி ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், ஹையர் ஸ்டடீஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீமு, இது ரெண்டுத்துக்காகவும் இந்த அமௌண்ட்டை வந்து ஒரு கிராண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து 25 million euros இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா ஆர்பிஐ புதுசா 500 rupees நோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து லெட்டர் ஏ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய கவர்னர் உர்ஜித் பட்டேலினுடைய சைன் இதுல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா வேர்ல்ட் பேங்க் ஆப்கானிஸ்தானுக்கு $520 million வந்து லோன் அக்ரிமெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுடைய எக்கனாமி அண்ட் தென் கிரிட்டிக்கல் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்காக இதை வந்து கொடுத்துருக்கிறதா வேர்ல்ட் பேங்க் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா இந்தியாவும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் சேர்ந்து $275 million லோன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் இருக்கிற 64 ஸ்மால் டவுன்ஸ் அங்க இருக்கிற அந்த அர்பன் அந்த சர்வீசஸ் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த லோன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்தியாவும் வேர்ல்ட் பேங்க்கும் $35 million லோன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக பாத்தீங்கன்னா, அசாம் ஸ்டேட்னுடைய பப்ளிக் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த ரிஃபார்ம்ஸ் ப்ராஜெக்ட்காக இந்த லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா அகைன் இந்தியாவும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ADB-யும் சேர்ந்து $10 billion லோன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்தியாவில் இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், லெஸ் டெவலப்ட் ஸ்டேட்ஸில் இருக்கிற அந்த முக்கியமான அந்த ரொம்ப அவசியமான அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காகவும் இந்த லோன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண. கோர்ஸ் யூஸ் இப்போ நாம பார்க்க போகிறோம். முதலாவதா BCCI-னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஒருத்தரான ராமச்சந்திரா குஹா ரீசெண்டாக அவருடைய போஸ்ட் வந்து இப்போ ரிசைன் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு 4-member கமிட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து போடப்பட்டிருந்துச்சு. ஸோ அதுலேருந்து ராமச்சந்திர குஹா வந்து அந்த அவருடைய அந்த போஸ்ட்லேருந்து அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு.
அவரோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக ரிசைன் பண்ணிருக்கிறத அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அடுத்ததா கணேசன் நீலகண்டா ஐயர். ஸோ இவரை வந்து டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன், அதாவது இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ITTF, அவங்க அவங்களுடைய அம்பையர்ஸ் அண்ட் ரெஃபரீஸ் கமிட்டியில் ஒன் ஆஃப் த மெம்பராக இவர் வந்து நாமினேட் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி இந்த ஒரு ரெகனைசேஷன் வந்து வாங்குற ஃபர்ஸ்ட் இந்தியன் ரெஃபரி இவர் தான். ஸோ இவருக்கு வந்து இந்த ஒரு கௌரவம் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்ததா நம்ம இந்தியாவை சேர்ந்த சாய் பிரணீத் ரீசெண்டா 2017 தாய்லாந்து ஓபன் கிராண்ட் பிரிக்ஸ் கோல்டு வந்து வின் பண்ணிருக்காரு. அடுத்ததா சாம்பியன்ஸ் லீக், இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு ஈவெண்ட் இது. இதுல ரொம்ப ஃபேமஸான ரியல் மேட்ரிட் அணி இப்போ வந்து ரீசெண்டா அவங்களுடைய டீம் வந்து இந்த ஈவெண்ட்ல வின் பண்ணிருக்காங்க. இவங்க ரியல் மேட்ரிட் ஜுவென்டஸ் 4-1 அப்படின்ற ரேஷியோல ஜெயிச்சு இந்த டைட்டில் வந்து வின் பண்ணிருக்காங்க. இந்த டைட்டில் பத்தி சொல்லணும்னா இது வந்து UEFA அப்படின்னு சொல்லுவோம், அதாவது யூனியன் ஆஃப் யூரோப்பியன் ஃபுட்பால் அசோசியேஷன், அவங்களுடைய சாம்பியன்ஸ் லீக் டைட்டில் இது. இது வந்து கார்டிஃப் அப்படின்ற ஒரு ஸ்டேடியம்ல இது வந்து நடந்திருக்கு. அடுத்ததா பிரெஞ்ச் ஓபன்ல நம்ம இந்தியாவை சேர்ந்த ரோஹன் போபண்ணா அண்ட் தென் அவருடைய மிக்சட் டபுள்ஸ் பேர் கனடாவை சேர்ந்த கேப்ரிலா டெப்ரோஸ்கை, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மிக்சட் டபுள்ஸ் இந்த டைட்டில் வந்து வின் பண்ணிருக்காங்க. அடுத்ததா ஸ்ரீலங்காவுடைய ஒரு லெஜெண்டரி ஆஃப் ஸ்பின்னர் முத்தையா முரளிதரன் இப்ப ரீசெண்டா ICC கிரிக்கெட் ஹால் ஆஃப் தி ஃபேம் அந்த ஒரு ரெகனைசேஷன் வந்து இவர் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஹால் ஆஃப் தி ஃபேம் அந்த முக்கியமான, அதாவது கிரிக்கெட் ஃபீல்டில் இருக்கிற முக்கியமான பிளேயர்ஸ்க்கு தர ரெகனைசேஷன் இது. ஸோ இவருக்கு வந்து இந்த கௌரவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஹால் ஆஃப் ஃபேமில் இவரோட பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த ஹால் ஆஃப் ஃபேம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆர்தர் மோரிஸ், ஜார்ஜ் லோமென் அண்ட் கேரன் ரோட்டன் முதலான பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து அதில் இருக்காங்க. இதில் முத்தையா முரளிதரனுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா ஃபோர்ப்ஸ்னுடைய ஹையஸ்ட் பெய்ட் அத்லெட்ஸ் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பெய்ட் அத்லெட்ஸ் லிஸ்ட்ல நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் விராட் கோலி இந்த லிஸ்ட்ல வந்திருக்காரு. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த லிஸ்ட்ல இருக்க ஒரே இந்தியன் பிளேயர் இவர் தான். ஸோ இவரோட பொசிஷன் பத்தி சொல்லணும்னா இது பாத்தீங்கன்னா இவர் அவுட் ஆஃப் 100ல் இவர் வந்து 89th பொசிஷன்ல இருக்காரு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா பிரெஞ்சு ஓபன் டைட்டில் ரீசெண்டா நடந்துச்சு. இதுல வந்து ரஃபேல் நடால் வந்து வின் பண்ணிருக்காரு. இது வந்து அவருடைய 10th டைட்டில் இது. இதை வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டான் வாவ்ரென்கா அவருக்கு ஆப்போசிட்டா ரஃபேல் நடால் வந்து வின் பண்ணிருக்காரு. இதே பிரெஞ்சு ஓபன்ல விமென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து ஜெலினா ஒஸ்டபென்கா வந்து வின் பண்ணிருக்காங்க. அடுத்ததா ஃபிஃபா Under-20 2017 வேர்ல்ட் கப் வந்து நடந்திருக்கு. இதுல வந்து இங்கிலாந்து டீம் வந்து வெனிசுலாவை பீட் பண்ணி ஃபைனல் கப் வந்து வின் பண்ணிருக்காங்க. இது வந்து 1-0 அப்படின்ற ரேஷியோல இங்கிலாந்து டீம் வந்து வெனிசுலாவை பீட் பண்ணி இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட் இந்த ஈவெண்ட்டை வந்து வின் பண்ணிருக்காங்க. அடுத்ததா ISSF வேர்ல்ட் கப் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுல நம்ம இந்தியாவை சேர்ந்த ஜித்துராய் அண்ட் ஹீனா சிந்து இவங்களுடைய பேர் வந்து கோல்டு மெடல் வந்து வின் பண்ணிருக்காங்க. அதாவது மிக்சட் டீம் ஏர் பிஸ்டல் ஈவெண்ட்ல இந்த கோல்டு மெடல வந்து நம்மளுடைய இந்தியன் பேர் வந்து வின் பண்ணிருக்காங்க. அடுத்ததா 2017 ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் பாகிஸ்தான் டீம் வந்து இந்தியாவை ஃபைனல்ஸில் பீட் பண்ணி இந்த டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதில் பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் அவார்டு வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஹசன் ஹலிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்தோனேஷியா ஓபன் சூப்பர் சீரீஸ் டைட்டில் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த கிடாம்பி ஸ்ரீகாந்த் வந்து வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததா இந்தியாவை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் கோகுல்நாத், அதே மாதிரி இன்னொரு பிளேயர் அமித் சமர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு ரேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்தியன்ஸ் முதல் டைம் இந்த ரேஸ் கம்ப்ளீட் பண்றது இவங்க தான். இந்த ரேஸ் பத்தி சொல்லணும், இது ராம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஸ் அக்ராஸ் அமெரிக்கா அப்படின்றது தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம்.
சோ இந்த ரேஸ் பத்தி சொல்றேன்னா இது வந்து 4900 கிலோமீட்டர் லாங் இந்த ரேஸ். சோ இத கிராஸ் பண்ற அதுவும் சைக்கிள் ஈவெண்ட் இது. சோ இத கிராஸ் பண்ற ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான். அடுத்ததா அகைன் கிடாம்பி ஸ்ரீகாந்த் 2017 கான ஆஸ்திரேலியன் ஓபன் வந்து வின் பண்ணிருக்காரு. அடுத்ததா ரோஜர் ஃபெடரர் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஹாரி ஓபன் டைட்டில் 9th டைமாக இவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஸ்ரீலங்காவை சேர்ந்த லசித் மலிங்காவுக்கு இப்போ ரீசெண்டாக 1 year பேன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து இந்த கிரிக்கெட் போட்டியில் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவரால் பங்கெடுக்க முடியாது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய சொந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டே அவர் வந்து மீடியால அதை வந்து தரக்குறைவா பேசியிருக்காரு. ஸோ இதனால அவருக்கு வந்து இந்த ஒரு பேன் இந்த இது வந்து அந்த கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இப்போ ரீசெண்டா நிறைய டைட்டில் வின் பண்ண கிடாம்பி ஸ்ரீகாந்த் பேட்மிண்டன் ஃபெடரேஷனுடைய அந்த சிங்கிள்ஸ் ரேங்கிங்ல மேல வந்திருக்காரு. கிடாம்பி ஸ்ரீகாந்த் வந்து இப்போதைக்கு 8th பொசிஷன்ல இருக்காரு.